ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்மளுக்கு வந்துங்க எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தீய சக்தி, எதிர்மறை எண்ணங்கள், நம்ம மனதில் தோன்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள், அது ஏன் அப்படி நமக்கு தோன்றுது? எது எடுத்தாலும் நம்ம நல்லது நினைப்போம், அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இது போல் விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அதுக்கு ஒரு மூன்று பொருள் சொல்லுவேன். அந்த மூன்று பொருளை மட்டும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் இது ஒன்று செஞ்சால் போதுன்னா ஒரு 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 விஷயம் செய்யும்போது ஐந்தாறு விஷயங்கள் கலந்து செய்யும்போது தான் இது இல்லைனாலும் அது அது இல்லைன்னா அது நமக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே ராசி இல்லை. ராசி வந்து நம்ம ஒருத்தர் மேசம், ரிஷபம், மகரம், கும்பம், மீனம், இது போல் விருச்சகமாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம். உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு இது இல்லைனாலும் இன்னொன்று கிளிக் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். இந்த ராசிக்காரங்க இது செய்யணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. இது போல் இது போகிற ஒரு சில விஷயங்கள் உங்களோட ராசிக்கும் அந்த நம்ம சொல்ல போகிற விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது அதனோட ஈர்ப்பு சக்தியால் உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். இது வந்து ரொம்பவும் சிம்பிளான விஷயம். மூன்று பொருள் நீங்கள் நம்மளோட வாசல்படி இருக்கு இல்லைங்களா, மெயின் வாசப்படியில் அந்த கதவு இருக்குது இல்லைங்களா, மெயின் கதவு அந்த வாசற்படிக்கு வெளியில் உள்ளே நம்ம நுழைஞ்சோம்னா அது முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் கட்டணும். இந்த மூணு பொருளை நீங்கள் தவறாமல் உங்கள் வாசற்படியில் கட்டுங்க. இதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோற்று கற்றாழை. அந்த சோற்று கற்றாழை அப்படிங்கிறது ஆலோவேரா ஜெல், எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆலோவேரா நல்லா அப்படியே சதை பகுதியாக இருக்கும் இல்லைங்களா, அதுபோல் நல்லா வேரோடு பிடுங்கி அந்த வேரை மட்டும் அந்த இருக்கிற மண்ணை நல்லா சுத்தமாக அலசிட்டு நீங்கள் அதை ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சுத்தமான அந்த இடம் வந்து நீங்கள் கட்ட போகிற இடம் மேலேருந்து அந்த இது வெயிட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நல்லா கட்டி அதை முன்னாடி விட்டுணும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக வெள்ளிக்கிழமையில் செய்கிறது சிறப்பு. திங்கக்கிழமை ரொம்பவும் விசேஷம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போல் நாட்களில் செய்கிறது மிகவும் விசேஷமான இது. நீங்கள் வந்து கற்றாழை, சோற்று கற்றாழை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம வாசப்படி நில வாசப்படியில் கட்டும்போது நம்ம வீட்டுக்கு அந்த கெட்ட சக்தி, அந்த மாதிரி எதிர்மலை எண்ணங்கள் எல்லாம் யாருக்கும் வராது. நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிற விஷயம் லெமன் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ஒரு நல்ல புள்ளி இல்லாத நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற லெமன் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். அதை எடுத்து நீங்கள் நம்ம சாயப்பா பாதத்தில் வச்சு வணங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து நம்ம பூஜையெல்லாம் முடித்த பிறகு அதை வந்து நீங்கள் ஒன் ஹவர் கழித்து பூஜை காலையில் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 6 o'clock கூட சாயந்தரமாக எடுத்து நீங்கள் அது வாசல் படியில் கட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். இரண்டு பொருள் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கற்றாழை கட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இரண்டாவது பொருள் எலுமிச்சம்பழம் கட்டணும். இது வந்து கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். சின்ன சைஸாகவும் இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும், எடை கணக்கிலும் விற்பாங்க. ஒவ்வொருத்தர் கிழங்கு இது இந்த சைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்க்கறதுக்கு அப்படியே கருடன் எப்படி இருக்குதோ அதே போல் இருக்கும். அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து விசேஷம், ரொம்ப மங்களகரமானது. நமக்கு வந்து இந்த தீய, நம்ம வீட்டுக்கு யாராவது தீய சக்தியாக எதிர்ப்பனை விட்டாலும் அந்த தீய சக்தியை அதை ஏற்றுக்கும். நமக்கு வந்து அந்த தீய சக்தி நம்மளை தாக்கவே தாக்காது. நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே குட் வைப்ரேஷனாக தான் இருக்கும். பேடு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை தாங்கிறதுக்கு வாய்ப்பே வராது. இது போல் அந்த கிரடன் கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா அது வெயிட்டாக இருக்கும். அந்த கிழங்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கட்டுனீங்கன்னா அப்படியே துளிர் விட்டு இலை வரும், அப்படி விசேஷம். அது அப்படி துளிர்த்து வர்றது ரொம்ப விசேஷம். அதை வந்து நீங்கள் நம்ம நிலவாசப்படியில் கட்டிட்டு நீங்கள் நம்ம பூஜை செய்வோம் இல்லைங்களா, ஈவினிங் செஞ்சாலும் சரி 6 o'clock நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அது வந்து நீங்கள் சாம்பிராணி இது போல்
கற்பூர தீபார்த்தனையெல்லாம் காட்டினா விசேஷம். அதுக்குன்னு ரொம்ப பக்கமாக காட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளி இருந்து காட்டுங்க. ரொம்ப விசேஷமான இதை மூணுமும் மறக்காமல் நம்ம நிலவாசப்படியில் கட்டுங்க. கற்றாழை கட்டுறது ரொம்ப விசேஷம். அது குழந்தையுள்ள வீட்டில் கற்றாழை கட்டியே இருக்கணும். டெஃபினெட்லி அது இருக்கிறது அவ்வளவு சிறப்பு. அது கிரடன் கிழங்கு நீங்கள் நல்லா அது துளுத்து வரும். அந்த கிரடன் கிழங்கையும் சுத்தப்படுத்திட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்லா அதையும் கீழே விழாத போல் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. எலுமிச்சம் பழமும் அதே போல் அதையும் அது கட்டிட்டு நமக்கு வந்து ஒரு லெமன் வந்து நம்ம வீட்டில் வாசப்படியில் இருக்கும்போது அவ்வளவு ஒரு நமக்கு நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். இது போல் நல்ல விஷயங்களெல்லாம் செய்து நமக்கு வந்து வர இருக்கிற ஆபத்தை நாம தான் அதிலிருந்து காப்பாற்றிக்கணும். இது போல் செஞ்சு கடைபிடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாய பதிவு பார்க்குறவங்க நிறைய சாய் அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவும் மன வருத்தத்தோடு சொல்கிறாங்க. நிறைய சாய் அன்பர்களுக்கு அரசாங்க வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சாய் அன்பர்கள் வீடு கட்டணும், ஒரு சாயன்பர் நிலம் இருக்குது, அவங்க வந்து லோன் போட்டு வீடு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு இடது கை இடது கால் வராமல் பக்கவாதத்தில் இருக்காங்களாம், அவங்க நல்லபடியாக நடக்கணும். அதே போல் ஒரு சாயன்பர் சவுதி அரேபியாவில் இருக்காங்களாம், இலங்கைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லபடியாக வழிவகுத்து கொடுங்க. நிறைய சாயன்பர்களுக்கு உடல்நிலை குறைவாக பாதிப்பால் இருக்காங்க. நோயற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வும். அதே போல் மழை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.